பெரம்பலூர் மாவட்ட புதுவசந்தம் தொலைக்காட்சி மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். நம்ம வழக்கமாக வந்து எப்பயுமே வந்து பெரிய பெரிய டேரக்டர்லாம் போய் நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாருக்கு நன்சார் எடுத்தோம். இப்போ வந்து அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே மன்வர் ராசான்னு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களிலேருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக ஆட விட்டாங்க. அந்த படத்தோட டேரக்டர் திருடா திருடி படத்தோட டேரக்டர் சார் சுப்ரமணியம் சிவா சார் இருந்திருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்போ வந்து நீங்கள் வந்து அகில இந்திய வந்து தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் வந்து தனுஷ் சாரை வச்சு மொத படம் எடுத்ததுனால அவர் ரசிகராக இருந்தீங்களா, இல்லை அவர் நடிப்புக்காகவே நீங்கள் ரசிகராக இருக்கீங்களா சார்? நான் அவருடைய நடிப்புக்கு ரசிகனாக இருந்ததால் தான் அவர் நான் வந்து அவருடைய முதல் படம் பார்த்துட்டு நான் அவருக்கு கதை சொன்னேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு உலக நடிகராக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து தமிழ் மட்டும் இல்லை, அவர் வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தி ஹாலிவுட் படம் அளவுக்கு தனுஷ் போயிருக்காருன்னா அவருடைய டேலண்ட்டுக்கு வந்து இப்போ யாரும் வந்து இவர் தான் இவ்வளோ திறமை. அவர் வந்து மல்டி டேலண்டர், அவர் வந்து டியூன் பண்ணுவார், பாட்டு எழுதுவார், மியூசிக் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார், கதை எழுதுவார். மல்டி டேலண்ட் பர்சன் அவர். அவருக்கு இப்போ வந்து இப்போ எங்களை வந்து ஒரு பொறுப்பாளராக என்னையும் ராஜாவையும் நியமிச்சிருக்கிறதால இவங்கெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து என்னென்னா அவருடைய தம்பிகளாகவும் உயிரை கொடுத்து உயிருக்கும் மேலாக நினைக்கிறவங்களாகவும் இருக்காங்க. அவங்களையும் அடுத்தது மாவட்ட நிர்வாகிகள், ஏன்னா அவங்களுடைய உத்தரவில் தான், உத்தரவு இல்லை அன்பு கணக்கு தான் இவங்க எல்லாமே அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. எல்லாரையும் நாங்களும் சந்திக்கணும், அடுத்தது அவங்கள சந்தித்தா ஒரு உற்சாகம் இன்னும் உற்சாகமாவாங்க, அடுத்தது தனுசாரும் அவங்கள சந்திக்க போகிறாங்க, அடுத்தது இன்னும் இதன் மூலமாக இன்னும் பல பல விஷயங்களை நம்மலாம் செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயமாக செய்வோம். இந்த சமூகத்திற்கு தனுஷ் ரசிகர்கள் யாருன்னு சீக்கிரம் காட்டுவாங்க. கண்டிப்பாக. அடுத்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் 2003 திருடா திருடி எடுத்தீங்க, அதுக்கப்புறம் 2011 தான் சீடன்ற படம் திருப்பி தனுஷ் சார் வச்சு எடுத்தீங்க. ஸோ இப்போ இந்த 8 கேப் வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவு இருந்துச்சா, இல்லை திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக மொதல் படம் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் லெவலில் பண்ணிங்களா? இல்லை இல்லை, எனக்கு பல வேலைகள் இருந்தது, அதேமாதிரி சாருக்கு நிறையா இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து நட்பு ரீதியாக பயணத்தில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். திரும்பியும் இப்போ வந்து மீண்டும் இணைவோம், அவ்வளோதானே. இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு வாழ்க்கைன்னா எல்லாமே தொழில் ரீதியாக பழகிறது இல்லை இல்லையா? இப்போ அண்ணன் தம்பி இருக்கோம்னா அவங்க தொழில் ரீதியாக பழக முடியாது, பாசத்தோடு தான் பழக போகிறோம். நண்பர்கள்ட்ட தொழில் ரீதியாக பழக முடியாது, அது வந்து நட்புக்காக தான் பழகும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு மரியாதை இருக்குது. அது மாதிரி எனக்கும் தனுஷுக்காமான மரியாதை வந்து மிக பெருசு, அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு இது இல்லை. அது ஒரு சகோதரமான ஒரு மிகப்பெரிய பந்தம். அந்த பந்தத்தின் மீ அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் எங்களுக்கு இந்த பொறுப்பை படைச்சிருக்காரு. இதை நாங்கள் இவங்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு நாங்கள் சிறப்பாக செய்யணும், அதுதான் இப்போ எங்களுடைய தேவையாக இருக்குது. அதே போல் இவங்க வந்து எந்த அதாவது எந்த பிரதிபலனும் இல்லாமல் இவங்க வந்து அதாவது பணம் விட்டுருங்க, உழைப்பு, ஏன்னா அதை வந்து சாதாரணமாக நேரமும் உழைப்பும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது இவங்க தனுஷுக்காகவே வாழ்கிறதால இவங்கள நாங்கள் சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதுக்கு தான் எங்களை அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக சார், சூப்பராக பேசுகிறீங்க. எனக்கு ரெண்டு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் முதல் படம் அனுபவம், அதுக்கப்புறம் இன்னொரு அனுபவம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர்னு சொல்லணும்னா ஒரு அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு இடத்த வச்சுருப்பார் அமீர் சார், அவரை வச்சு நீங்கள் யோகின்ற ஒரு படத்தை எடுத்தீங்க, அந்த அனுபவமும் உங்களோட முதல் படத்தோட அனுபவமும் எப்படி இருந்துச்சு? தனுஷ் சார் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அதான் அது எப்படின்னு சொல்லுனா பிராட்ஜின்னு சொல்லுவாங்க, பிறக்கும் போதே ஒரு திறமையாக ஒருத்தவங்க பிறக்கிற மாதிரி. இது நான் வந்து அதிகமாக சொல்கிறதா நினைக்கக்கூடாது, அதான் உண்மையும் கூட. அவர்கிட்ட அது இருக்கும், நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செஞ்சு காட்டுவார் அல்லது 10 செஞ்சு காட்டுவார். அமிரண்ணை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவர் ஒரு இயக்குனர், நமக்கு அந்த கேரக்டருக்கு சரியாக இருந்ததால் அவரை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். அவர் இன்னும் வந்து டைரக்டராக தான் இருக்கிறாரு, முழுமையான நடிகராக வந்து அவர் இன்னும் அவர் மனசை இன்னும் இதில். ஆனால் வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து அவர் நடிகராக இவர் ரொம்ப பெரிய பிரமிப்பானவர், இயக்குனராக அமீர்னா ரொம்ப பிரமிப்பானவர் சார். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் திருடா திருடி வந்து ஒரு காமெடி காதல் கதை, யோகி வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழந்தையை எடுத்து அவர் பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடன் வந்து முருகன் வர மாதிரி இருக்கும், இப்போ அடுத்து அவங்களோட படைப்பு வந்து வெள்ளை யானை, பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அந்த மாதிரி கதை எந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக சார் இருக்கும்? வெள்ளை யானைங்கிறது நான் வந்து சமூகத்தில் இருக்கின்ற நம்ம உயிரோடு இருக்கணும்னா விதை வேணும். நீங்கள் எந்த விதையை உடைச்சாலும் அது வந்து வெள்ளையாக தான் இருக்கும். 99% விதைகள் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளைன்றது வெளிச்சம்,
வெளிச்சன்றதுல தான் உயிர் வாழ முடியும். இருட்டில் வந்து உயிர்கள் வாழாது, வெளிச்சத்தில் தான். அது வெள்ளை தான், அந்த வெள்ளை நிறத்தில் தான் எல்லா நிறங்களும் இருக்கும். நீங்கள் வந்து அதாவது ஏழு நிறங்கள் இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி யார் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கே வந்து விதையாக இருக்கிறாங்கன்னா அது வந்து விவசாயிங்க. ஆனால் விவசாயிகளுடைய பிரச்சனையை நம்ம வந்து நேரடியாக சொல்லாமல் இந்த சமூகம் எப்படி அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சமூகத்தை அவங்க என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த விவசாயியும் சோறு போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் யாருமே வசதியாக இல்லை. அவங்க பையனி அவங்க வேறு வேலைக்கு தான் அனுப்புவாங்க படிக்க வச்சு. நமக்கு சாப்பாடு போடுறவங்க அந்த வேலையை தானே அவங்களுடைய அவங்களுடைய குழந்தைகள்லாம் விடணும். ஏன் அவங்க வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புகிறாங்க? அது எவ்வளோ பெரிய சோகமானது. அந்த சோகத்துக்கு காரணம் என்ன? இந்த சொசைட்டி ஏன் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேது? அல்லது வந்து இந்த இந்த ஏன்னா உலகமே இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு தான் நம்ம மதிக்கிறோம். அந்த விவசாயிகளுடைய நிலைமையை ஏன் நம்ம முன்னேற்ற மாட்டோம்? இப்படி பல விஷயங்களை அந்த படம் பேசுது. வெள்ளையானேன்னு நான் இன்னொரு காரணம் என்னென்னா, வயலும் வயலை சார்ந்த இடம் தான் நிலங்கள், நம்மளுக்கு உணவு உற்பத்தி ஆகிற இடம். அதுக்கு வந்து புராண இதுபடி அது வந்து இந்திரன் தான் அதனுடைய தெய்வமாக சொல்லப்படுது. நிலமும் நிலமும் சார்ந்த இடத்தை வந்து மருதம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். அது வந்து அந்த இடத்துக்கான கடவுள் வந்து இந்திரன் சொல்கிறாங்க. இந்திரனுடைய வாகனம் வெள்ளையானை, அதனால் வெள்ளையானை நம்ம சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் யானை என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அது ஒரு அவ்வளோ பெரிய மிருகம் வந்து சாஃப்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. டைனோசர்னு வெளிநாட்டில் சொல்லுவாங்க, அது வந்து டெரராக இருக்கும். நம்ம நாட்டில் வந்து யானை தான் மிகப்பெரிய மிருகம், அது பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி இது உள்ளவங்க தான் ஒரு விவசாயி. அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தினாலும் அந்த விவசாயம் பண்ணி பண்ணி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. துருமாண்டமானவங்க, ஆனால் அவங்க வந்து குழந்தை மாதிரி ஒரு யானை மாதிரியே இந்த உலகத்தில். ஏன்னா யானையை நம்ம பிச்சைக்கு தான் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள அந்த நிலைமைக்கு வச்சுருக்கோமேன்றதெல்லாம் நிறைய இந்த படம் விவாதிக்கும். கடைசியாக உங்களுக்கு மட்டும் கேள்வி இல்லை, சாருக்கும் கேள்வி. இந்த மன்றத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் எல்லையானை படத்தில் என்ன கதைன்னு சொன்னீங்கன்னா, விவசாயம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ, தனுஷ் ரசிகர் மன்றமா, நீங்கள் தலைவரா சார், செயலாளரா, அவங்களாம் ரசிகர் உறுப்பினர்களா, இவங்களாம் மக்களுக்குன்னு என்ன செய்யலான் இருக்கீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து எட்டு வழி சாலைன்றாங்க, நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி யானையே பிச்சை எடுக்கின்ற மாதிரி நம்மளும் ஓட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கு, அவங்க வந்து நம்மள்ட்ட பிச்சை எடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தனுஷ் ரசிகர் மன்றம், நாங்கள் வந்து மக்களுக்காக இதை செய்வோம், எங்களால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்கன்னா பார்க்குற மக்களும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கல்ல சார். இப்போ வந்து எல்லா ரசிகர் மன்றமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு மன்றங்களாக இன்றைக்கு கூட எட்டு மன்றங்கள் எட்டு மாவட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே ரத்த தானம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாருமே நோட்டு புத்தகங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தது அந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. ஆனால் என்னென்னா இவங்க யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணுறது தான் மிகச்சிறப்பாக இருக்குது நமக்கு. இனிமேல் தெரிகிற மாதிரி செய்வோம், தெரியற மாதிரி செய்கிறதால என்ன இருக்குன்னா இதை பார்த்து இன்னும் பல பேர் செய்யணும் அப்படின்றத ஒரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எங்களுடைய இந்த பயணம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மன்றமும் வந்து ஒரு மன்றம் கிடையாது, ஒரு பெரிய படையாக இருக்குது. அதுதான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வரோம், மிகப்பெரிய படையாக இருக்குது. இந்த படை இன்னும் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணப்போகுது. அதுக்கெல்லாம் இவங்க வந்து எங்களுக்கு துணையாக இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், எங்கள் எல்லாத்துக்கும் தனுஷ் சார் துணையாக இருப்பார். மன்றத்தை பற்றி நீங்கள் ஒரு சில தனுஷ் சார் வந்து எங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, இவங்களோடு சேர்ந்து அந்த பொறுப்பை வந்து நாங்கள் அவங்களை காப்பாற்றுவோம், அவ்வளோதான். நம்ம நிறைய பார்த்துட்டோம், அன்னதானம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ரசிகர் மன்றத்துக்கு வந்துட்டு தலைவரை பற்றி பேசுகிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். நீங்கள் வந்து அப்போ வந்து தனுஷ் சார் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அப்போ அவர் பெருசாக வளர்ந்ததில்லை. நீங்கள் அப்போ பார்த்த தனுஷ் சாரும் இப்போ வந்து அவர் வந்து தமிழ் திரையுலகில் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை வச்சு ஒரு படமே தயாரிச்சிருக்காரு, அந்தளவுக்கு ஒரு உயர்ந்திருக்காருன்னா அவரோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட திறமையை நீங்கள் எந்தளவுக்கு சார் பார்த்துட்ருக்கீங்க? நான் தான் சொன்னேன், அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டர். இந்த வயதில் இவ்வளோ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண எந்த நடிகருமே கிடையாது, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ போன வருஷம் ஒன்று பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா அளவுக்கு விவசாயிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு உதவியை நாங்கள் பண்ணணும். என்னென்னா இதெல்லாம் தான் அவருடைய வளர்ச்சி. ஒரு படம் எடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு எல்லா தளத்திலையும் பயணிக்கிற ஒரு சிறந்த ஒரு மனிதராகவும் சிறந்த படைப்பாளியாகவும் சிறந்த மனிதராகவும் எங்களுக்கு இருக்கிறது தான் நாங்கள் அவர் கூட இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் சார். என்ன கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சார், இனிமேல் நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுறத பார்த்து இன்னும் 4 பேர் பண்ணணும். இந்த நைட் நேரத்துலேயும் எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரசிகர் வணக்கம், நன்றி.